ജീവാരി കല്യാണ ഉത്സവം. അദ്യ ബ്രഹ്മണ ദ്വിതീയ പരാർത്ഥേ ശ്രീ ശ്വേതവരാഹ കൽപേ വൈവസ്വത മന്വന്തരേ കലിയുഗേ പ്രഥമപാദേ ജംബൂദ്വീപേ ഭാരതവർഷേ ഭരതഖണ്ഡേ സഖാബ്ദേ മേരോഹോ ദക്ഷിണേ പാർശ്വേ ശ്രീ ആദിവരാഹക്ഷേത്രേ വെങ്കടാചലേ ശ്രീ ശ്രീനിവാസസ്വാമിനഃ ദിവ്യസന്നിധൗ അസ്മിൻ ദേശേ വർത്തമാനേന വ്യാവഹാരിക ചാന്ദ്രമാനേന പ്രഭവാദി ഷഷ്ടി സംവത്സരാണാം മധ്യേ ശുഭനക്ഷത്ര ശുഭയോഗ ശുഭകരണ ഏവം ഗുണ വിശേഷണ വിശിഷ്ടാഗാം അസ്യാം സുപതിതൗ ശ്രീ ശ്രീനിവാസസ്വാമിനഃ പ്രീത്യർത്ഥം മമ ഗോത്രോദ്ഭവസ്യ. ఇప్పుడు మీ యొక్క గోత్రం చెప్పుకోవాలి. నామధేయస్య, ఇప్పుడు మీ యొక్క పేరు చెప్పుకోవాలి. ధర్మపత్ని సమేతస్య, ఇప్పుడు మీ యొక్క భార్య పేరు చెప్పుకోవాలి. సహకుటుంబానాం, ఇప్పుడు కుటుంబ సభ్యుల పేర్లు, మీ యొక్క కోరికలను ప్రార్థనలను స్వామివారికి విన్నవించుకోవాలి. సహకుటుంబానాం క్షేమ స్థైర్య ధైర్య వీర్య విజయ అభయ ఆయుః ఆరోగ్య ఐశ్వర్యానాం అభివృద్ధ్యర్థం ధర్మార్థ కామ్యమోక్ష చతుర్విధ పురుషార్థ ఫలసిద్ధ్యర్థం ఇష్టం కామ్యార్థ సిద్ధ్యర్థం శ్రీ శ్రీనివాసస్వామినః కరుణాకటాక్ష వీక్షణ పరిపూర్ణ సిద్ధ్యర్థం లోకక్షేమార్థం శ్రీభూమినీల సమేతస్య శ్రీ శ్రీనివాసస్వామినః కళ్యాణోత్సవం శ్రీ వైఖానస దివ్య ఆగమోక్త ప్రకారేణ అహం ఆచార్యముఖేన కారగిష్యే సర్వం శ్రీ శ్రీనివాసార్పణమస్తు. ఓం నమో వెంకటేశాయ. ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். தெழி குரல் அருவி திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்கிறார் நம்மாழ்வார். ஸ்ரீ வெங்கடாச்சலாதீசம் ஸ்ரீயாத்தியாசித வட்சசம் ஸ்ரீதச்சேதன மந்தாரம் ஸ்ரீனிவாசம் அகம்பஜை என்று அந்த திருவேங்கடமுடையானை செவித்து கொண்டு இன்றைய கல்யாண உற்சவத்திற்கு வந்திருக்கும் பக்தர்களை வரவேற்பது திருமதி ஏ அருணா. நேரடி ஒளிபரப்பில் பக்தர்கள் செவித்துக் கொண்டிருக்கிறார்கள் திருமலை அப்பனுடைய திருக்கல்யாண மகோத்சவம்.
இந்த திருக்கல்யாண மகோத்சவம் திருமலை கோவில் உள்ளே இருக்கும் சம்பங்கி பிராகாரத்தில் உள்ள கல்யாண மண்டபத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் இதோ எம்பெருமானை செவித்து கொண்டிருக்கிறோம். ஏடு கொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா. இன்று வைகாசி மாதம் சனிக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் சதுர்தசியுடன் கூடிய பௌர்ணமி வருகிறது. விசேஷமான இந்த நன்னாளிலே காலையிலே எம்பெருமான் ஜேஷ்டாபிஷேகத்தை முடித்துக் கொண்டு கல்யாணோத்சவத்திலே ஸ்ரீலக்ஷ்மி நாராயணாபியாம் நமஹ ஸ்ரீமதே விக்னசே நமஹ பிரகுமரே சத்ரிகஸ்வேப்யோ நமஹ. அஸ்யாம் ஸ்ருதோ ஸ்ரீ பகவதாக்ஞா பகவத் கிங்கிரூபம் ஸ்ரீமன் நாராயண பிரீத்யர்த்தம் அசதேவ தேவஸ்ய பகவதோ நாராயணஸ்யா ஸ்ரீயப்பதே புருஷோத்தமஸ்யா ஸ்ரீதகலாண்ட கோட்டே பிரம்மாண்ட நாயகஸ்யா சேஷா திருநவாசனா ஸ்ரீபூம நீலா சமேத ஸ்ரீ ஸ்ரீநிவாசவனா பிரீத்யர்த்தம் வைவாக மகோத்சவன்மாங்கம் புண்ணியாக்ரணி புண்ணியாம் பரகரிஷ்யே விஸ்வக்ஷயாலதங்கிஷங்கரகாலதனம் கரிஷ்யே மோம் தாராத்து சமான சேஷோ சரத் சரித்த பரிபூர்தேஷோ அப்போ விக்னபிரபாத கிருஷ்ணோத்தாகம் சுரகம் சர்மா இதமாபஸ்வா அஸ்வதமா சாந்தா சந்தமா சுபாஸ்வதமா பூதா புதுமா புண்ணியா புனதமா மேத்யா மெதுமா அமிர்தா அமிர்தசாஹ பூதா பிரம்ம பவித்ரேண பூதா சூரியஸ்ய ரஸ்மிஹி ஓம் ஏதே ஷதம் வர்ணகே சகஸ்ரம் மிக்னிகா பாஷா ததா புருத்ர தேப்யோ நிருஷ்ணருஸ்வே தேவா மஞ்சன மிருத சஸ்ய தரகே பாஞ்சபோதிகமாவாஹயாமி ஜலேவர்ணமாவாஹயாமி ஹிரே சமாவாஹயாமி ரத்தாமிருதமாவாஹயாமி ரதஸ்ரீமாவாஹயாமி வருணாகிரமஹ ஜம் சமர்ப்பயாமி யஜ்ஞம் சமர்ப்பயாமி ஆதமனியம் சமர்ப்பயாமி வருணாகிரமஹ புண்ணியபுஷ்பை பூஜயாமி வருணாகிரமஹ நிவேதயாமி தாம்பூலம் சமர்ப்பயாமி வருணாகிரமஹ சர்வோபசாரான் சமர்ப்பயாமி சுபுஷ்வதவாஹனம் பூர்வாஹ தட்சிணாமுகமர்த்தேத் மமாக்னேயோஸ்மாதுஜா மஹேத்தாவிஷ்டே சாத்தமிதோ அசம்போ வைரந்தே நிதத்தாம் வைஷாமி தேசோபதானாம் அநாதிஹி யாமேஷஸ்தாம் நிதாம் ததாதோ பத்மாகார மண்டலே ஓம் ஷத்சேரமாவாஹயாமி சாந்தமாவாஹயாமி பரமாவாஹயாமி அமிதமாவாஹயாமி சத்பத்தீம் சோத்ரதேமாவாஹயாமி ஓமேஜயாமாவாஹயாமி ஷத்சேனாகரமஹ இதமாசனம் சேனாகிரமஹ ராஜ்யம் சமர்ப்பயாமி ஹர்க்யம் சமர்ப்பயாமி ஆதரணியம் சமர்ப்பயாமி விஸ்வசேனாகிரமஹ புண்ணியபுஷ்பை பூஜயாமி குடோபஹாரம் நிவேதயாமி தாம்பூலம் சமர்ப்பயாமி சர்வோபசாரான் சமர்ப்பயாமி அதோ தேவா அவந்தநாகதா விஷ்ணுவிசக்கிரமே பிரதுஜா சததாபிகி இதம் விஷ்ணுவிசக்கிரமே த்ரேதானுததே பதம் சமோடமஸ்ய மாகம்சரே த்ரீணி பதாசக்கிரமே விஷ்ணு கோபா அதா ஆப்யஹாம் ததோ தர்மாணி தாரகன்னே விஷ்ணு கர்மாணி வசதிகதா ஆவதானி வஸ்பசே இந்தசகஜஸ்ஸகா அத்விஷ்ணா பரமம் பதகம் ததா பசந்தி சூரகா தேவோஜக்ஷராகதம் அதிப்ராசோ பண்டவோ ஜாக்ரவாகம் வசவிந்ததே விஷ்ணு ஆர்யத் பரமம் பதம் பத்ரம் கன்னேபி சுனகாம தேவா பத்ரம் பசியே மாட்சருஜத்ராஹ ஸ்தீரங்கை சுஷ்டவாகம் ஜஸ்தனோ பெரிபஷே மதேவகிதம் கதாகுஹோ கதமின்ன சரதோ அந்தி தேவா கத்தான சக்ராஜரசம் தனூனா
putra swagetra trabhavan dimana madhyari rita garganto adhidya antaraksham madhar mata sabita sabutraha vishve deva adhidya panchanama tajya dhamadha jenitam yad pun yam naksha dhvita visham yadavi surya vadeti adanaksha trannaiti yavad zor yoga chet yatra ganyam basyet tavadagari vitagat kari syat punyayam kurte pranana gamyam Dewi Sragasma antariksha gatasapradvya sambhavat brahmavachasamasi brahmavachasagatvam avamanasavarjanah pavitranarshanih yapothasamunatamam panantamadevajanah panantamanavodhikam panantavishwagamah yadaveda pavitravad pavitrena punahimam shukrana devadichad agne kartva krato kumbrano yette vivittamachasi agnevatamantaram brahmatena punimahe upabhyam devasavitah pavitrena svenacha idam brahma punimahe vaisvadevi punatide ivyaghat yasye bhakve Tanwa vitrushtah, tegawan semua jesho, banyak kesiaman tegoh reginam, banyak suara rosmir ma pranatom, pada pranane siram kebu, jawa prdebe pake sahabat kau bihi, pertawari ignige ma panitam, pake tes sebi dasri bihi, parajis teide wanda bihi, agne dakshi i pranahimam, yang dewa pranda, yang apa dijeng kesahan, yang dewi yang brahmanam, yang brahman panimahe, yang pa mani retete, prebes sambar dagam sam, sarva kam sabotamashnade, sebutam ma tarishwara, awa mani riga wadete, prebes sambar Kemasam tas mesra sedih, share kum sak permodo dagam, awamani sosagani, itu gahi payas sedih, itu bersambar do arsa, brahmane sambar dagam bidam, awamani jeng tanah, jaman lokamodo amam kaman sambar dagam tanah, dewi dewi samamar tanah, awamani sosagani, itu gahi kita sedih, itu bersambar do arsa, brahmane sambar dagam bidam, yang dewa pavitre nama, atmaram pradesana, yang dasdara ena, awamanya purnama, raja patya pavitram, itu adya magam beranmayam, yang apa Wedha bagam potam brahma pani mahem indrasri di sama panato sama sutya bruna sami cya ya mora cha purna bi panatma tad wedha mordekan cya panato tad cengi ora bruni mahem gatum megnya ga gatum megnya batake dewi is astras tuna ha tas termanu shep ya ha or dam jaga tebe rajam channa sutupade sentus pade om shanti 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 hi Pratyam sdevar tujo madzagan tam dakshina gam dishmasa padro madzagan tam pratitya dishikha padro madzagan tam uri ityam disya vavoshadaga vanaspadaga madzagan tam urdvaga am tad yajna sambatsaro yajna padan madzagan tam adho taradarir nage ebhyo madzagan tam om anoraniyan makato mahiyan atma guhaga samakadam vashadavita soka dhatu prasada atmakimana mesham Sapta prana pravam jasma sapta tida samida sapta jikma sapta gime loka gihrutarante prana kuhasaga nikita sapta sapta atas samutra karget sarvesman chandante sindava sarva rupa atas chavisva vosata gaurasa asya edesha bhuta sishtatyantaratma brahma devana am padavika vinam sarvaprana mahisho mrigana am Dena kartra nagasya darvana nagam savam pavitra martyete Rebhanna aja mekam nasupla krishna bhakvim pradam janagan tegum sarupam Ajo akhe ko nama non se te dekha apyena mukta bogha mucha anyaha Hakum satru yat pasuran tarik kasat dota vedi sutra nasate Nishatra dasabhyo masa sabja gojar taja adjajar tam bhagate Vishma jatana parani vakinchana kriya vivesh bhuvana nivishma
Prajapati Pradagasam Vidhanastri Nityodayam Vaisrodase Karunakar Mahakshak Senakar Mahapunapadyam Pranagyam Punarachamaniyam Samarpayami Yathasukam Yathasthanam Dishthapayami Subhanartham Kshemaya Punarakam மோ வெங்கடேசாய பகவானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே விஸ்வக்சேன ஆராதனை சுத்தி புண்ணிய வசனத்தை தொடர்ந்து இப்பொழுது நாம் செவிக்க இருப்பது அங்குரார்ப்பண கைங்கரியம். இந்த பகவான் திருமலையில் நின்று கொண்டு நமக்கு அருள் புரிகிறார். திருமலையிலேயே ஸ்ரீனிவாசன் என்றாலே அவனுக்கு பெருமை தனி. அது எப்படிப்பட்ட ஈர்ப்பு என்றால் அவனுடைய திருநாமத்தை சொன்ன மாத்திரத்திலேயே எங்கிருந்தாலும் நமக்கு அவனுக்கு அவனுடைய தரிசனம் கிடைத்துவிடும். அப்படிப்பட்ட ஈர்ப்பு எம்பெருமான் திருவேங்கடமுடையானுக்கு மட்டுமே உண்டு. அவனுக்கு பேசும் தெய்வம் என்றும் பெயர். நினைத்த நேரத்திலே கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணினால் அவன் நமக்கு ஏதோ ஒரு வடிவில் தரிசனம் செய்வார். இப்படி 108 திவ்ய தேசங்களிலே 106 தேசங்கள் பூலோகத்திலே உள்ளன. 107 பரமபதம், 108 ஸ்ரீவைகுந்தம். இந்த 106 திவ்ய தேசங்களுள் செல்ல முடியாதவர்கள் கூட பூலோகத்தில் இருக்கின்ற 3 திவ்ய தேசங்கள் சேவித்தாலே போதும். அவை ஸ்ரீரங்கம், திருமலை, பெருமாள் கோவிலான காஞ்சிபுரம். இப்படி நடுநாயகமாக விளங்குகிறது திருமலை. மலைக்கு முக்கியத்துவம், அதனால் எம்பெருமான் வீற்றிருக்கின்ற மலைக்கு சாநித்தியம். ஆகவே திருமலை என்று பெயர். அப்படிப்பட்ட அந்த திருமலையிலே திருவேங்கடமுடையான் நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் அந்த பகவானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே திருமலை சாற்றுதல் கைங்கரியத்திலே தேவர்களை எல்லாம் ஆவாகனம் செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. பகவானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்தை நேரடி ஒளிபரப்பில் சேவிக்க அந்த தேவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை ஆவாகனம் செய்யவே இந்த திருமலை சாற்றுதல் கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீ வெங்கடேசா, ஸ்ரீ ஸ்ரீனிவாசா, கோவிந்தா, கோவிந்தா என்று அந்த பகவானை நாம் செவிக்கலாம் நேரடி ஒளிபரப்பில். இதோ திருமலை சாற்றுதல் கைங்கரியத்தை செவித்து கொண்டிருக்கிறோம். கல்யாண உற்சவம் பண்ணுகின்ற திருமலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் இருக்கின்றார். பகவான் கண்ணன், ருக்மிணி, பிராட்டி சமேதராய் எழுந்தருளியிருக்கின்றார். நவநீத கிருஷ்ணன் இருக்கின்றார். போக ஸ்ரீனிவாசன், யோக ஸ்ரீனிவாசனும் வீற்றிருக்கிறார்கள். இது திருமழிசை ஆழ்வாரின் பாசுரங்களை கவனித்தால் வேங்கடமே விண்ணோர் தொழுவதும் மெய்மையால் வேங்கடமே, மெய்வினை நோய் தீர்ப்பதும் வேங்கடமே, தானவரை வீழ்த்து வீழ தன்னாழி பாடை தொட்டு வானவரை காப்பான் மலை என்று நான்முகன் திருவந்தாதியிலே கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடமுடையானை நாம் செவித்து கொண்டு கல்யாண உற்சவத்திலே திருமலை சாற்றுதல் கைங்கரியத்தை முடித்துக்கொண்டு ரக்ஷா பூஜை செய்விக்கலாம். புண்ணியபுஷ்பை பூஜயாமி, சேஷாகிரம குடோபஹாரம் நிவேதயாமி, தாம்பூலம் சமர்ப்பயாமி, சர்வோபசாரான் சமர்ப்பயாமி. ஓம் ஸ்வஸ்தி நோ ஆமமி தாமஸ்ய நாமக ஸ்வஸ்தி தேவேந்திர நர்மணஹ ஸ்வஸ்தி பூஷா சுரோதாதன ஸ்வஸ்தி த்யாவா பிரதிவேசோ சேதனா ஸ்வஸ்தகே ஏவ ப்ரவாமஹே சமம் ஸ்வஸ்தி மூலஸ்ய கஸ்பதிஹே ப்ரஸ்பதிம் சர்வாகணம் ஸ்வஸ்தகே ஸ்தக ஆதித்யா சோ ஆபவந்தனஹ விஸ்வே ஏ தேவானோ அத்யா ஸ்வஸ்தகே ஏ வைஸ்வா நரோ வசரண்டு ஸ்வஸ்தகே ஏ தேவா ஆவந்தபோ ஸ்வஸ்தகே ஏ ஸ்தனோ ஆருத்ர பாத்தம் ஹாசக ஸ்வஸ்தி மித்ரா வருணா ஸ்வஸ்தி வத்யே ரேவதி ஸ்வஸ்தி நகிந்திரஸ்யாக்னி ஸ்வஸ்தனோ ஆதிதே கிருதே ஸ்வஸ்தி பந்தா மனோச்சரேம சௌர்யா சந்திரமசா ஆவிவ ரக்ஷைகளுக்கு பூஜை முடிந்து ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை சேவிக்கலாம். அந்த ரக்ஷா பூஜையிலே நாகராஜனை ஆவாகனம் செய்து ஜெயா சூத்ருவதி என்னும் கயிற்றிற்கு பூஜை செய்தார்கள். இப்பொழுது ரக்ஷா பந்தன கைங்கரியத்தை சேவிக்க இருக்கிறோம். நித்தியசூரிகள் பகவானின் எளிமையான குணங்களை இங்கே வந்து அனுபவிக்க வேண்டி திருமலையில் வந்து சேவிக்கின்றனர். நமக்கு வரும் துன்பங்கள் 3. ஆதி ஆத்மீகம், தலைவலி, காய்ச்சல், காமம், பொறாமையால் ஏற்படும் துன்பம். ஆதி பௌதீகம்,
பிசாசு கொடிய விலங்குகளால் ஏற்படுவது, ஆதி தெய்வீகம் இடி மின்னலால் உண்டாகும் பெரிய துன்பங்கள், தேவர்களுக்கு அசுரரால் ஏற்படும் துன்பங்களை திருக்கரத்தால் தொலைத்து காத்தருளும் எம்பெருமான், நம் போன்ற அடியார்களுடைய துன்பங்களை தொலைத்தருள பெருமாள் எழுந்தருளி இருக்கும் இடம்தான் திருமலை என்கிறார் ஆழ்வார். இப்படி அந்த திருமலை அப்பனுக்கு ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். மேலும் தன்னுடைய 39வது பாசுரம் முதல் 47வது பாசுரம் வரை அவர் திருமலையை அனுபவித்த விதம் நாமும் அனுபவிக்குவோம். திருமலையில் உள்ள அருவிகளிலிருந்து கொட்டும் ரத்னங்களின் ஒளியை நெருப்பு ஜுவாலையாக எண்ணி பிரமித்து யானைகள் பயந்து நிற்கவும், மலை பாம்புகள் இந்த ரத்னங்களின் மின்னல் என கருதி மயங்கி புற்றில் போய் மறையுமாம். அத்தகைய பெருமை மிக்க திருமலையே நான் சேவிக்கிறேன் என்கிறார் ஆழ்வார். சாஸ்திரங்கள் எம்பெருமானுக்கு வலை, அந்த எம்பெருமான் திருவடிகள் நமக்கு வலை. அப்பேற்பட்ட எம்பெருமான் எழுந்தருளியிருக்கும் திருமலையை வணங்குகிறேன் என்கிறார். அருவிகளின் மூலமாக முத்துக்கள் உதிர திருவோண திருநாளிலே திருப்பல்லாண்டு வேத பாராயணம் ஆகியவற்றின் ஒலி அதிரப்பெற பக்தர்கள் விரும்பி வந்து சேரப்பெற்ற திருமலையை இருப்பிடமாக கொண்ட பெருமாள் என் உள்ளத்தில் வந்துவிட்டாலும் அந்த திருமலையை தரிசனம் சென்று சேவிக்க விரும்புகிறேன் என்கிறார். தாமரையில் பிறந்த பிரம்மனும் சிவனும் எல்லா காலத்திலும் பெருமானது திருவடிகளிலேயே தாமரை மலர்களை சமர்ப்பித்து துதி பாடுகிறார்கள். அப்பேற்பட்ட திருமலை தன்னை அடைந்தவர்களது பாவங்கள் அனைத்தையும் ஒழிக்கும். ஆகவே அந்த மலையை வணங்குவது முக்கியம் என்றால் வேம் கடம் வேம் பாவம் வேம் கடம் இப்படி அந்த பாவத்தை எரிப்பது. அப்படிப்பட்ட பகவான் நம்மை எல்லாம் ரட்சிக்கிறார். அவருக்கு இப்பொழுது ரக்ஷாபந்தன கைங்கரியம் நடைபெற உள்ளது. மேக மண்டலத்தை தொடுகிற சிகரத்தை உடைய திருமலையில் எம்பெருமானுக்கு பிரம்மனும் சிவனும் திருமுத்துக்குடை முதலிய உபகரணங்களை கொண்டு தினந்தோறும் திருவந்தி காப்பிடுகின்றனர். அத்தகைய திருமலையை சென்று நாம் சேவிக்கலாம் என்று கூறுகிறார்கள். இதோ நாச்சிமார்களுக்கு ரக்ஷாபந்தன கைங்கரியம் செய்ய உள்ளார் அர்ச்சக சுவாமி. முன்பு இராவணனது தனது 10 தலைகளையும் மறைத்து கொண்டு பிரம்மனிடம் வரம் வேண்டு, அப்பொழுது பெருமாள் ஒரு சிறு குழந்தையாகி அந்த பிரம்மனுடைய மடியில் கிடந்து, இவன் 10 தலைகள் உடைய இராவணன், தன் வடிவை மறைத்து கொண்டு உன்னை வஞ்சித்து வரம் பெற வேண்டி பெற வந்திருக்கிறான், நீ வரமளித்தால் பெரும் தீங்காக முடியும் என்று தெரிவிப்பது போன்று தனது திருவடியால் 10 தலைகளையும் எண்ணி காட்டினான். அப்பேற்பட்ட கருணைக்கு பாத்திரமான எம்பெருமான் வசிக்கும் திருமலையை சென்று சேவிக்கலாம் என்று கூறுகிறார். இதோ லக்ஷ்மி ரமண கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீதேவி பிராட்டிக்கு ரக்ஷாபந்தன கைங்கரியம். அடுத்து குளிர்ந்த அருவிகளை உடையதான திருமலையே நித்திய சூரிகளுக்கும் நில தேவரான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் நிதியாயிருக்கும். யானையானது தம் தும்பிக்கையால் சந்திரனை பிடித்து திருவேங்கடமுடையானுக்கு மங்கள விளக்காக அவர் திருமுன்பு வைக்க எப்பொழுதும் தன் தும்பிக்கையை தூக்கியபடி இருக்குமாம். திருமலையில் பிறக்கப்பெற்ற பெருமையினால் அதற்கு மிகவும் இப்படிப்பட்ட நல்ல கருத்து ஏற்பட்டது. அப்பேற்பட்ட திருமலையே நாட்டில் உள்ளார் அனைவரும் வலம் வந்து மகிழ்ச்சியின் காரணமாக நர்த்தனம் செய்தல் வேண்டும் என்கிறார். பூமி பிராட்டிக்கு ரக்ஷாபந்தன கைங்கரியம் நடைபெறவுள்ளது. தாத்ரி ரமண கோவிந்தா கோவிந்தா, வசுந்தரா ரமண கோவிந்தா கோவிந்தா என்று பூமி பிராட்டிக்கும் ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி சுவாமி தேசிகன் இங்கு திருவேங்கடமுடையான் திருமலையாகவே நிற்கின்ற நிலையை பார்த்தாராம். திருமலை யாத்திரை என்றால் முதலில் நாம் தியானம் பண்ண வேண்டியது அந்த திருமலையை தானே. நாம் அந்த மலையை நினைத்து விட்டால் போதும், அந்த மலையை ஒரு தடவை தொட்டாலே போதும், திருமலை என்று வாயால் சொன்னாலே போதும் என்று கூறுகிறார். கண்ணன் அடியனை எமக்கு காட்டும் வெறுப்பு
கடு வினையை இரு வினையும் கடியும் வெறுப்பு தின்னமது வீடென்ன திகழும் வெறுப்பு தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு புண்ணியத்தின் புகழிதன புகழும் வெறுப்பு பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெறுப்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு வேங்கட வெறுப்பென விளங்கும் வேத வெறுப்பே என்று கூறுகிறார். திருவேங்கடமுடையானை விட அங்கு மலைக்குத்தான் முக்கியம் முக்கியத்துவம். மலையை நாம் முதலில் சரணாகதி பண்ண வேண்டும் என்று கூறுகிறார். இதோ ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை முடித்துக்கொண்டு அக்னி பிரதிஷ்டை ஹோமத்தை சேவிக்கலாம்.
pratyushtakam raksha pratyushta anahatakah chitpade sthapana atchidrena vaitrena sa suryasya rasmi visvaha vakpade sthapana atchidrena vaitrena sa suryasya rasmi visvaha devastha vidapana atchidrena vaitrena sa suryasya rasmi visvaha karasam purna vasavita krihitma mola grahya angrakasara sagata abhyaccha akshatam adya charvihi imame agneshtaka dhanavasanto Sudarman Dharagan Swaha, Vishnu Karman Vasudhagata, Vadani Vaspase, Hidrasagajasaka Swaha, Adhishna Param Patakam Sala Vasudhan Suragaha, Vivajakshara Tak Swaha, Adhiprasa Pandava Jagravakam Vasrindade, Vishnu Argat Param Patak Swaha, Om Bhut Swaha, Om Bhut Swaha, Vagam Swaha, Om Bhut Bhut Swaha, Avitera Vakustada 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 Vakustada
నగవులు నగుకొంటా నంటునలేచి కూచుండి కోగి కురులు దిద్దేరు ఒకరొకరు భగవతో మహాపురుషస్యా శ్రీమదాది నారాగణస్యా అచింత్యా పరమిత శక్త్యా భ్రియమానస్య మహాజలోగస్య మధ్యే పరిభ్రమమానానాం అనేక కోటి బ్రహ్మాండానాం ఏకతమే పృథివ్యాప్తేజో వాయురాకాశమదహంకార వ్యక్త వ్యక్త సప్తవర్ణీరావృతే అస్మిన్ మహతి బ్రహ్మాండే ఆదారశక్తి శ్రీవరాహ కూర్మానంతాష్ట దిగ్గజో పరిప్రతిష్ఠితానాం ఆతల వితల సుతల తలాతల రసాతల మహాతల పాతాలాఖ్య సప్తలోకానామూర్ధభాగే భూలోకే భువర్లోక సువర్లోక మహర్లోక జనోలోక తపోలోక సత్యలోకాఖ్య షల్లోకానాం మధోభాగే మహానాలాగమానస్య పణిరాజస్య శేషస్య సహస్రమణామణిమండల మండితే ఐరావత పుండరీక వామన కుముదాంజన పుష్పదంత సారవోము సుప్రతీకాఖ్య అష్టదిగ్దంతే శుండాత్తండోత్తంబితే అమరావతి తేజోపతి సంయమని రక్షోపతి సింధుమతి గంధవతి అలకావతి యశోపతీతి అష్టదేవపురి విరాజితే ఇంద్రాగ్నేయమనృతివర్ణవాయుకుబేరీశానాఖ్య అష్టలోక బాలక పరిపాలితే లోకాలోకాచలవలగితే లవణేక్షోదిక్షిరుద్ధోదకాఖ్య సప్తార్ణవ పరివృతే జంబోప్లక్షకసాల్మలీముష్కరాఖ్య సప్తద్వీపద్వీపితే మహేంద్రమలగ సఖ్య సూక్ష్మత్వింద్యవారిగాత్రాఖ్య సప్తకుల పర్వత విరాజితే భారత కిం పురుష హరీడావృతపత్రాశ్వకేతుమాల హిరణ్యకరణకగురువర్షాఖ్యణవర్షాణం మధ్యే భరతవర్షే ఇంద్రకసేరుతామ్రకవస్తి పున్నాగంధర్వ సౌమ్యవర్ణవ్రతాఖ్య నవఖండానాం మధ్యే భరతఖండే మహాసరోరుహాకార పంచాశత్కోటిగోచన విస్తీర్ణ భూమండలే లక్షగోచన విస్తీర్ణ జంబూద్వీపే దండకారణ్యే ప్రజాపతిక్షేత్రే కర్మభూమో అవంతీ కురుక్షేత్రాదిమోమద్రేకాగా పూర్వదిగ్భాగే మేరోర్దక్షిణే పార్శ్వే శ్రీ ఆదివరాహక్షేత్రే వెంకటాచలే సకల దేవతాసన్నిధౌ మమానేక జన్మసు యుగజన్మని చ ఏ దక్షిణపర్యంతం బాల్యయౌవన కౌమారవార్ధకేషు రగసి ప్రకాశే చ ఆవర్త అనావర్త మహాపాతక సమసృతక్షగార్ధం దశపూర్వేషాం దశాపరేషాం మద్వం స్యానాం మాతృవంశ్యానాం సర్వేషాం పితృణాం కుంభీ పాకలమాతపసంగాతకాలసూత్రాది వివిధేభ్యో మహాఘోరేభ్యో నరకేభ్యః ఉత్తీర్య శ్రీహరిలోకే నివాసిద్ధ్యర్థం ద్విగుణీకృత అగ్నిష్టో మతిరాత్రాప్తో నిర్యామశాంతపన వాజపేయ పొండరీకాశ్రమేదాది హృదక్రదో పుణ్యఫలావాప్యర్థం ఆమోద ప్రమోద సంమోద వైకుంఠాఖ్యలోకేషు సాలోక్య సామీప్య సారూప్య సాగజ్యమితి చర్విధ మోక్షఫలసిద్ధ్యర్థం శ్రీ జగణోమణీందమతానుసారిభిః భృగ్వాదివన్మన్వాదిర్ వశిష్ఠాదిభిః దివ్యమహర్షిభిరుక్త గృహ్యధర్మశాస్త్ర పురాణేతిహాస ప్రతిపాద కన్యాదాన కల్పోక్త సకల ఫలావాప్యర్థం కన్యాదానం కరిష్యే. అస్య శ్రీమదాది నారాగణస్య అనేక కోటి బ్రహ్మాండ నాయకస్య అనంత కళ్యాణ గుణగణ గాంభీర్యస్య దివ్యమంగళ విగ్రహస్య సుదర్శన పాంచజన్య కౌమోదకీనందక శార్ంగాది దివ్య పంచాయుధరస్య శ్రీమత వైకుంఠనాయకస్య శ్రీమద్ వైకాంస భగవత్ శాస్త్రోక్త మార్గేణ ఆంగేర్ష భారగస్పత్య భారద్వాజ త్రయానుషయ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవస్య పంచవ్యూహవేదేన ప్రవర్తమానస్య పరతత్వ విభవ వ్యూహ అంతర్గామి అచ్చావతార స్వరూపస్య శ్రీ మహావిష్ణోః పరబ్రహ్మణో నప్త్రే ఆంగేర్ష భారగస్పత్య భారద్వాజ త్రయానుషయ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవస్య జగత్కారణభూతస్య మూల ప్రకృతి స్వకీయమానస్య త్రిగుణాత్మకస్య గుణత్రయకర్మణోఖ్యాదివశాత్
Utpati Slekana Nabhutasya Sri Mahavishnoha Paravasudeva Sharmana Pautraga Yangir Sabhara Gaspatya Bharatvaja Trayarushaya Pravaranmita Bharatvaja Gotrot Bhavasya Samasta Devata Nikuta Makuta Manikana Vijrumbita Pada Aravindasya Sri Mahavishnoha Adinaragana Sharmana Putraga Angir Sabhara Gaspatya Bharatvaja Trayarushaya Pravaranmita Bharatvasa Gotrot Bhavaga Bhakta Loka Paripalanaga Krita Hara Kegura Divya Varana Bhushitaga Sri Vatsankita Vakshaskaga Divya Kaustubha Alankritaga Divya Pitambara Dharaga Divya Malya Shobitaga Prapanna Parijataga Nija Avataraga Swarna Garuda Vahana Rudhaga Achintya Adbhuta Nirdaya Vana Swabhava Lavanya Tejo Ratna Karaga Sakala Shaka Dhyagino Akhila Loka Pavitra Gotraga Swarna Nakshatre Makala Rasa Ujataga Sri Srinivasa Swami Parabrahmane Varaga Rugja Samadharma Sakala Vedha Dhyagini Bhargava Chavara Apnavana Auruvidala Panchara Shaya Pravaran Mita Bhargava Sakotrotbavim Sarvalankaravatim Pratunam Surangana Samsevita Padara Vindam Sri Mahavishnoha Vakshastra Nivasinim Ananda Gunatmakam Mula Prakriti Rupam Uttarpulguni Nakshatre Kanya Raso Jatam Prago Sankalpa Thanagam Shri Devi Namni Vimam Kanyam Pranimahe Dasyami Rugja Samadharma Sakala Vedha Dhyagini Kasya Bhavatsara Nidrivatrakaru Shaya Pravaran Mita Kasya Sakotrotbavim Sarvalankaravatim Karvatim, segala surangana samsevita badar vindam, Sri Mahavishnoha, atyanta manoharim, atyanta saundari vadim, maghu syamalangi, revati nakshatre, mina raso jatam, kasava prajapate, sankalpa tanagam, bhudevi namni vimam, kanyam, pranimahe dasyami. Kanyam kanaka sampannam kanaka bharanir kutam Dasyam ashtavetabhyam brahma loka chakishaka Kanyam salankratam sadhim silaka samedase Pagatoham pragacchami dhammakam artisittake Vissambara sarvabhuta sakshanya sarvadevata Imam kanyam pradasyam hiprinath kamalapatihi Kanyadana mohorta sumohorta astu Om namo Venkatesaya Sri Venkata Chaladisam Sri Atyasita Vatshasam Srita Chetana Mandaram ஸ்ரீநிவாசம் மகம்பஜே என்று சதா சர்வ காலமும் அந்த எம்பெருமானை சேவித்து கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு இதோ திருக்கல்யாண மகோத்சவத்திலே மகா சங்கல்பம் கன்னியாதானம் கைங்கரியங்களை சேவித்தோம். அடுத்ததாக மாங்கல்ய பூஜையை சேவிக்க இருக்கிறோம். வைகான சாகம விதிமுறைப்படி மாங்கல்யங்களுக்கு முறையே அர்ச்சக சுவாமி பூஜை செய்கிறார். இந்த வேளையிலே பெருமாளின் லீலைகளை எண்ணி பார்க்கிறேன். திருமலையிலே எம்பெருமான் நம்மை கரையேற்ற நித்தியவாசம் செய்கிறான். திருமலை அப்பனை வழிபட திருமலைக்கு வரும் பக்தர்கள் மொட்டை அடித்து கொள்ளுகிறார்களே. இதற்கு காரணம் என்ன என்றால், விருஷபன் என்ற அசுரன் திருமலையில் ஒரு கால விசேஷத்திலே வசித்து வந்தானாம். தினந்தோறும் வேங்கடவனை வழிபடுவதற்கு முன்பு ஹோமம் செய்வான். கடைசியில் பக்தி மேலிட்டால் தனது தலையில் புஷ்பமாக கருதி அதை கிள்ளி எடுத்து அக்னியில் சேர்ப்பானாம். தலையை எடுத்து அடுத்த வினாடியே அவனுக்கு புதிய தலை தோன்றி விடுமாம். நம்மவர்கள் இந்த விருத்தாந்தத்தை கண்டு தலையை சமர்ப்பிக்க முடியாது, தலை முடியையாவது ஏழ்மலையானுக்கு சமர்ப்பிப்போம் என்று எண்ணி தலை முடியை பிரார்த்தனையாக பகவானுக்கு சமர்ப்பிக்க ஆரம்பித்தனர். இது ஒரு காரணம். திருமலையானை தரிசிப்பது என்பது யாகம் செய்வதற்கு சமமானது. சோம யாகத்திலே யாகம் செய்பவர் மொட்டை அடித்துக்கொண்டு யாகம் செய்ய வேண்டும் என்ற விதிமுறை உள்ளது. திருவேங்கடமுடையானை தரிசிக்க வரும் சமயம் தலைமுடியை சமர்ப்பித்து தரிசனம் செய்வோம், திருமலை வாசன் யக்ஞமூர்த்தி அல்லவா என்று எண்ணி தலை முடியை காணிக்கையாக சமர்ப்பிக்கும் பழக்கத்தை கொண்டு வந்திருக்கலாம். வடவேங்கடம் மேயவ மைந்தா என்றும் என்கின்ற அந்த திருநெடுஞ்சாண்டக பாசுரத்திலே வியாக்கியானத்திலே உரையாசிரியர் ஒரு ஊரில் மன்றிலே நின்று கொள்ளை அடித்த படியே சொல்லுகிறது என்று அருளியவாறு நம்மை குளிர அருள் நோக்கோடு நோக்க எம்பெருமான் திருமலையில் நின்று கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடமுடையானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே இதோ மாங்கல்யங்களுக்கு முறையே அர்ச்சக சுவாமி பூஜையை செய்து கொண்டிருக்கிறார்.
அதே போல் ஏழு மலையானை அந்த கிருஷ்ணாவதார காலத்திலே கோவர்தனகிரியாக சேவித்தார்கள். அந்த கோவர்தனகிரியிலே கோவர்தனகிரியிலே இருக்கும் ஆனிரை மற்றும் ஆயர்பாடி மக்களையெல்லாம் துன்புறுத்தி வந்த அந்த இந்திரன் தேவேந்திரனை சேவித்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு தெரியாமலேயே. அதன் பிறகு கண்ண பரமாத்மா அதாவது ஸ்ரீகிருஷ்ண பகவான் வந்து அந்த மக்களை சற்று எச்சரிக்கைப்படுத்தி அவனுக்கு பூஜை செய்ய வேண்டாம், இந்த கோவர்தனகிரிக்கு பூஜை செய்யுங்கள் என்று கூறவே அது முதல் அந்த கோவர்தனகிரியை தாங்கும் கோவர்தனனுக்கு பூஜை செய்தார்கள். இப்படி அந்த கோவர்தனகிரியில் பூஜை செய்யும் பொழுது தேவேந்திரனுக்கு கோபம் வந்து ஒரு வார காலமாக கல் மழையாகவும் காற்றும் மழையுமாகவும் மிகவும் அதாவது அல்ல கல்லோலமாக செய்துவிட்டான் அந்த கோவர்தனகிரியில் வாழும் ஆனிரைகளையும் ஆயர்பாடி மக்களையும். இப்படியாக அந்த தேவேந்திரனுக்கு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று ஸ்ரீகிருஷ்ணன் அங்கே கோவர்தனதாரியாய் தன்னுடைய சுண்டு விரலிலே அந்த கோவர்தனகிரியை தாங்கி பக்தர்களை காப்பாற்றினான். அதனால்தான் அவனுக்கு விழா எடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணாவதாரம் எடுத்த காலத்திலே பகவானை அங்கே கிருஷ்ணராக பூஜை செய்தோம், சேவித்தோம். இதோ இப்பொழுது திருமலை அப்பனாக திருவேங்கடமுடையானாக நாம் இங்கே சேவித்து கொண்டிருக்கிறோம் அந்த பரந்தாமனுக்கு திருக்கல்யாண மகோத்சவத்திலே மாங்கல்யங்களுக்கு பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த மாங்கல்ய பூஜைகளை நாமும் சேவித்து கொண்டிருக்கிறோம். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனுடைய அனபாயணிகளுக்கு அந்த மாங்கல்யங்களுக்கு பூஜை செய்து அதன் பிறகு மாங்கல்ய தாரணம் நடைபெற உள்ளது. இப்படி திருவேங்கடமுடையானுடைய பெருமைகளை ஏராளமாக கூறலாம். அவன் தங்களை துன்புறுத்தும் மக்களையும் சரி பக்தர்களையும் சரி ஒரே விதமாக ஏழை பணக்காரன் சிறியவன் பெரியவன் என்று பாராமல் அனைவரையும் ரட்சிப்பான். அப்படி ரட்சிக்கும் பரந்தாமனுக்கு திருக்கல்யாண மகோத்சவத்திலே அந்த மாங்கல்யங்களுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. இன்று விசேஷமான சனிக்கிழமை, பகவானுக்கு மிகவும் உகந்த நாள். அனுஷம் நட்சத்திரம் சதுர்தசியுடன் கூடிய இந்த சனிக்கிழமை நன்னாளிலே பகவானுடைய திருக்கல்யாண மகோத்சவம் செவித்து கொண்டிருக்கிறோம். காலையிலே ஜேஷ்டாபிஷேகம் இரண்டாவது நாளாக செவித்தோம். இப்பொழுது பெருமாளுடைய திருக்கல்யாண மகோத்சவத்தை நேரடி ஒளிபரப்பில் செவித்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீதேவி பூதேவி சமேதனா மலையப்ப சுவாமியை செவித்து கொண்டு மாங்கல்ய தாரணத்தை இப்பொழுது சேவிக்க காத்து கொண்டிருக்கிறோம். லக்ஷ்மி ரமண கோவிந்தா, தாத்ரி ரமண கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ ஸ்ரீனிவாசா, கோவிந்தா கோவிந்தா என்று கரம் கூப்பி பகவானை சேவிக்கலாம். மாங்கல்ய தாரணத்திற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். ஓம் நமோ வெங்கடேசாய, கோவிந்தா கோவிந்தா. பகவானை சேவிக்கலாம் இப்பொழுது. பிரஜாபதி சமகம் ராஜா நமஸ்ருஜதாம் தந்திரகாமேதா அன்வஹ்ருஜ்யந்தா ஹஸ்தே குருதா அதஹ சீதா சாவித்ரி ஸ்ரீதேவி நம மாங்கல்ய தாரணம் கரோமி. பிரஜாபதி சோமகம் ராஜா நமஸ்ருஜதாம் தந்திரகா வேதா அன்பசுத்யந்தா தான் ஹஸ்தே குருதா
Adahasita Savitri Haranye Namaha Mangalya Dharanam Karomi Mangalya Dharanam Muhurta Samuhurtastu Iman laja nama pami samruddhi karanam mama tubhyam ca sambadhanam tathagne ranavanyatam iyan nayar upabhrute gnau laja nama panti dirghayurastu me patire dantam Nātago mama svaha Iman lājana vapāmi Samruddhi karanān mama Tubhyam ca sambadhanān tathagne ranamanyatām Iyan nāryupabhrute gnau lājana vapanti Dirghayurastu me patire dantam Jnātago mama svaha Iman laja nama pami samruddhi karanam mama tubhyam ca sambadhanam tathagne ranamanyatām iyan nāryupabhrute gnau laja nama panti dirghayurastu me patire dantam jnātago mama svaha Dharmaṇa dhāragan svaha Vishnu karmaṇi vasadagato avatāni paspase indasagajjasaka svaha advishnu paramam padakam sadāpasyanti sūryaḥ dvijakṣarāgata svaha adyaprāsa paṇyava jāgravākam asavindate Vishnu argyatvaram padak svaha om bhū svaha om bhava svaha om bhū svaha om bhū bhava svaha avatāni namak 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 svaha Yanma atmano mindabu dangrasat narah jataveda vicharishan swaha punar disakshudat narendra brihaspati
Punarve asuram sukshara tamaksho swaha ishte vyaswaha vajana ste vyaswaha vesham drishti swaha nishkrutye swaha dura adye swaha devi vyaswaha tano vyaswaha radye swaha samradye swaha sama samradye swaha vam yero sudhi me swaha Prachyam Vishnu Sadharamasi Sarvan Prasamokya Adde Proksha Apya Gantam Ida Jokhoti Apya Gantam Apavoshata Yomratam Vasata Gacchadvanga Chatona Vrishti Mera Gaspaha Sudyantam Devasadakam Sudyantam Devasadanam Mutis mate lamate nityakam sarvayajna kritam bhavet agner mahakritakar bhutihi Pragakusham samudakne kasyabasyat pragakusham yad devanam pragakusham tanme asat pragakusham dirgha gattaga bhalaga sataga tadan chamatrase pragakusham apokishta makabu vastana vortya dhasatana rakherana gatakshase yavasitamo rasrubhadika tekanaha usatiriva mataraha tasma arangama voga sakshaga gashanpata apokishanakata atanaha Agnegen maham aditya pagacchaham
சப்ரம்மார்ப்பணமஸ்து. சர்வம் ஸ்ரீ ஸ்ரீ பூமிநிலா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாசார்ப்பணமஸ்து. பகவானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே லாஜ ஹோமம், பிரதான ஹோமம், மஞ்சனமிடுதலை சேவித்தோம். பூர்ணாகூத்தியையும் சேவித்து கொண்டு இப்பொழுது ஆண்டாளுடைய கனவின் விருத்தாந்தங்களை கூறும் வாரணமாயிரம் பாசுரங்களை பாடிக்கொண்டே தேங்காய்களை உருட்டுகிறார்கள். அவள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வட்டபத்திர சாயியை தினந்தோறும் சேவித்து கொண்டு அந்த ரங்கம்மன்னாரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாள். அப்படியே அந்த கல்யாணம் செய்து கொண்டதாகவும் கனவிலே தான் கண்ட விருத்தாந்தங்களை தன்னுடைய தோழிகளுக்கு கூறும் படலத்தை பாடிக்கொண்டு நாச்சியார் திருமொழியிலே 11 பாசுரங்களை தேர்ந்தெடுத்து இந்த வாரணமாயிரம் கைங்கரியத்தை செய்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருக்கும் ஆண்டாள் திருத்துழாய் வனத்திலே கண்டெடுக்கப்பட்டதால் பெரியாழ்வார் அவளை கோதா என்றும் ஆண்டாள் என்றும் பெயரிட்டு வளர்த்து சிறு வயதிலேயே ஆன்மீக கதைகள், அதாவது பக்தி பரவசமான பகவானுடைய விளையாட்டுகளையும் பகவானுடைய கைங்கரியங்களையும் அவளுக்கு சொல்லி கொடுத்தார். அதேபோல் அவளும் அதை கற்றுக்கொண்டு மாலைகளை தொடுப்பாள், பாசுரங்களையும் ஏற்றுவாள். அப்படிப்பட்டவள் அனுப்பிய மாலையைத்தான் எம்பெருமானுக்கு அணிவித்தார்கள். அந்த எம்பெருமான் இப்பொழுது முதலில் ஸ்ரீதேவி பிராட்டிக்கு அணிவிக்கிறார், லக்ஷ்மி ரமண கோவிந்தா கோவிந்தா என்று. அடுத்ததாக அந்த ஸ்ரீதேவி பிராட்டி மாலையை அணிந்து கொண்டு பகவானுக்கு அவருடைய கழுத்திற்கு அனுப்புகிறாள் அர்ச்சக சுவாமியின் மூலமாக. பகவான் அந்த மாலையை அணிந்து கொள்ளுகிறார். ஏடு கொண்டல்வாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா என்று அந்த பகவானை சேவிக்கலாம். ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ சீனிவாசா கோவிந்தா கோவிந்தா என்று. அதைத் தொடர்ந்து வேங்கடவன் பூமி பிராட்டிக்கு அந்த மாலையை திரும்பவும் அனுப்புகிறார். பூமி பிராட்டி அந்த மாலையை அணிந்து கொள்ள காத்து கொண்டிருக்கிறாள். அவள் ஏற்கனவே சூடி கொடுத்தவள் ஆகையால் சூடி கொடுத்த சுடர்கொடி தாத்ரி ரமண கோவிந்தா கோவிந்தா என்று. இப்படி திருமலை அப்பனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே அந்த பூமி பிராட்டி அணிந்து கொண்ட மாலையை திரும்பவும் வேங்கடவனுக்கு அனுப்புகிறாள். வேங்கடவனுக்கு அந்த மாலை அணிவிக்கப்படுகிறது. ஏடு கொண்டல்வாடா வெங்கடரமணா கோவிந்தா 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 என்று. இவ்வாறாக 3 முறை மாலா பரிவர்த்தனம் முடிவு பெற்றது. அதைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி பிராட்டியையும் பூமி பிராட்டியையும் எம்பெருமானுடைய பக்கத்திலே ஆசீனப்படுத்தி அதன் பிறகு மூவரையும் ஒரே சிம்ஹாசனத்திலே அனுப்புகிறார். அந்த மூவரையும் ஒரே சிம்ஹாசனத்தில் ஆசீனப்படுத்தி அக்ஷதாரோபணம் என்னும் தலம்பிராலு கைங்கரியத்தை செய்ய உள்ளார்கள். அர்ச்சக சுவாமி தலையிலே பரிவட்டம் கட்டிக்கொண்டு வெள்ளி வட்டிலில் இருக்கும் அக்ஷதையை மூவரின் சிரசின் மீதும் தூவி அந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே இப்பொழுது நாம் சேவிக்க இருப்பது அக்ஷதாரோபணம். அதைத் தொடர்ந்து மங்கள நீராஜனத்துடன் திருக்கல்யாண மகோத்சவம் நிறைவேறுகிறது. ஓம் நமோ வெங்கடேசாய. பிடிக்கிட்ட தலம்பிரால பெண்ணி கூத்துரு, பிடிக்கிட்ட தலம்பிரால பெண்ணி கூத்துரு, கொந்த பெடமரளி நவ்வீனே பெண்ணி கூத்துரு, பிடிக்கிட்ட தலம்பிரால பெண்ணி கூத்துரு, கொந்த பெடமரளி நவ்வீனே பெண்ணி கூத்துரு. ಪೆಂಡ್ಲಿ ಕೂತುರು
ಎಡಮರಲಿ ನವ್ವೀನೇ ಪೆಂಡ್ಲಿ ಕೂತುರು. Prayaksha, prayaksha.